நான் சொல்லிட்டேயில அந்த திருக்குறளில் சொல்லியிருக்கேன், மணி நீரும் மண்ணும் மலையும் அணை நிலர் காடும் உடையது அரண் சொன்னது. ஸோ மண் வந்து மண்ணை விட நீரை விட, ஏன்னா இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அது கடைசியாக சொன்னேன் இல்லைங்களா, ஸோ மரங்கள், மரங்கள் தான் மண்ணையும் பாதுகாக்கிறது, மண்ணை பாதுகாக்கிறது, மண்ணை சிறி மண்ணை செம்மைப்படுத்துறது, மண்ணுடைய வளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா மண்ணை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வேறு ஒரு திருக்குறளில், இளம் என்று அசையின, இளம்னா இல்லையே வாழ வழி இல்லையே, அசையாமல் இருக்கிறவங்கள பார்த்து பூமி சிரிக்குமா, அந்த மாதிரி அந்த மண்ணுடைய பெருமை இருக்குது. மலைனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மண்ணை பாதுகாக்கிறது, மண்ணை செம்மைப்படுத்துறது, மழை நீரை சேகரிக்கிறது, மழை நீரை உள்ளுக்குள்ளே செலுத்துறது, இதையெல்லாம் அந்த மரங்கள் செய்கின்ற பணி. நீரை மேம்படுத்துறது, நீரை பாதுகாக்கிறது, அதெல்லாம் மரங்கள்ல இருந்து உங்களுக்கு தெரியும் நல்லா ரெண்டு மேஜர் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ தே ஆல் ஃபார்ம் நவ் த பார்ட் ஆஃப் தி ஈகோ சிஸ்டம், பர்டிகுலர் தி ஹியூமன் ஈகோ சிஸ்டம். வேறு மனிதர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்களோ, இந்த ட்ரீஸ் ஃபார்ம்ஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி ஹியூமன் ஈகோ சிஸ்டம். இப்போ நிறைய கவிதைகள், மனிதன் இல்லாமல் மரங்கள் வாழும், ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தே ஆல் ஃபார்ம் பார்ட் ஆஃப் அவர் ஈகோ சிஸ்டம். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் மரங்கள்லேருந்து நிறைய தே ப்ரொவைட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய குட்ஸ் கிடைக்குது, நிறைய பொருட்கள் கிடைக்குது, நிறைய பொருட்கள் கிடைக்குது. ஃபுட்டு எஃப்எஃப்எஃப்னு சொல்லுவோம் நாங்கள்லாம், ஃபுட்டு, ஃபெர்டிலைசர், ஃபாடர், ஃப்ளாசஸ்ஸு, ஃபைபரு, ஃபர்னிச்சர் இல்லையா, இந்த மாதிரி எஃப்எஃப்எஃப்னு நிறைய இருக்கும். அதே மாதிரி சர்வீசஸ், சர்வீசஸ், இந்த சர்வீசஸ் ஆஃப் ட்ரீஸ் என்னென்ன உங்களுக்கு, இந்த சாயில் ப்ரொடெக்ஷன் சொல்லுங்கள், என்னம்மா, எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, சாயில் ப்ரொடெக்ஷனு, சாயில் ரீபில்டிங் ரோலு, தென் வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது, வாட்டரை உள்ளே செலுத்துறது, தென் டெம்பரேச்சர் ரெகுலேஷன், தட் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டண்ட். டெம்பரேச்சர் வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது, பர்டிகுலர்லி குளோபல் லெவலில், ரீஜனல் லெவலில், எல்லாத்துலேயும் அதை ரெகுலேட் பண்ணுறது அந்த மரங்கள் தான். அது எப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இலாபரேட்டாக பார்க்க போகிறோம் இந்த வரப்போகிற இதில். இந்த நீர் உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் உலகத்தில் இருக்கிற மொத்த நீரில் 100% நீரில் 97% நீர் வந்து உப்பு, உப்பு கலந்த நீர், உவர் நீர், உப்பு நீர், அதெல்லாம் அது நமக்கு பயன்படாது, நமக்கு ஈஸியாக அக்சசிபிள் இல்லை, அது இமீடியட்டாக நம்ம கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி 3% ஆஃப் த வாட்டர் தான் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல நீர். அந்த 3% கூட 2% வாட்டர் எங்கே இருக்குது, பனிப்பாறைகளாக, ஐஸு பிரதேசங்களில் ஐஸாக இருக்குது. அந்த 1% தான், 1% டோட்டல் நீரில் நாம் பார்க்குறோமில்ல, ஏரிகள்லேயும் கிணறுகள்லேயும் மண்ணிலையும் ஆறுகள்லேயும் இன்னும் வீட்டில் குடத்துலேயும் நம்ம குடிக்கிற பாட்டில்லையும் எல்லாம் எவ்வளோ நீர் இது, 1% தான். அந்த 1% நீர் தான் நமக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு சூழ்நிலை எடுத்துக்குங்க, இப்போ வந்து ஒரு ஒரு மரங்களே இல்லாத பகுதியில் மழை பொழியுதுன்னு வச்சுக்குவோம். மழை தான் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டருக்கு ஒரே சோர்ஸு மழை நீர் தான், பொழிகின்ற நீர் தான், அதுதான், அதுதான் ஒரே சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ மழை பொழியுதுன்னு வச்சுக்குவோம் ஒரு இடம், அங்கே மரங்களே எதுவுமே இல்லை, எந்த மாதிரியும் ஒன்றும் இல்லாத இடத்துல என்ன பண்ணோம், மழை பொழிகின்ற பொழுது பூமியை நோக்கி வரும். பூமிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அது வந்து என்ன கெப்பாசிட்டி, அது வந்து கிராவிடேஷனல் புல், எக்ஸாக்ட்லி இஸ் அ புல்லிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த ட்ராப் ஆஃப் வாட்டர் பூமியை நோக்கி பக்கத்தில் நெருங்க 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 என்ன பண்ணும், இட் வில் கெயின் மொமெண்டம், ஸ்பீடு, ஸ்பீடை கெயின் பண்ணி வேகமாக போய் அந்த மண்ணில் டொக்குன்னு விழுகும், சொட்டு 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 சொட்டுன்னு விழுகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மண்ணில் போய் விழுகுதுன்னு வச்சுக்குவோம், ஸோ தொடர்ந்து விழுகுது. அப்படி விழுகிறப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு சொன்னேன் டாப் சாயில், சாயிலில் டாப் சாயில் தான் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த டாப் சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பலாயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியிருக்கும், அதில் தான் நுண்ணுயிர்கள் இருக்குது, அதில் தான் பயிரெல்லாம் பண்ண முடியும். அந்த மண்ணை இந்த மழை நீர் போய் டொக்குன்னு அடிக்கிறப்ப ஒரு ஸ்ப்ளாஷ் ஆகும், ஒரு ஸ்ப்ளாஷ் எரோஷன், அது பேர் ஸ்ப்ளாஷ். ஸோ பண்ணப்போ அந்த மண்ணை கரைக்கும். தொடர்ந்து மழை நீர் அப்படியே விழுந்து விழுந்து விழுந்துக்கிட்டே இருக்கிறப்ப என்ன பண்ணும், இந்த வாட்டர் வில் ரன், கரெக்ட், ரன் ஆஃப் அப்படின்னு பேர், ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த நீர் ஓடும், ஓடுறப்ப அங்கே கரைச்ச மண்ணையே எடுத்துக்கிட்டே அப்படியே ஓடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓடுறது தான் அந்த மண் ஓடுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரில், சின்ன ரில்லுன்னு பேர், அது சின்ன ரில், சின்ன ஃபார்ம் ஆகும். சில ரில்லுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கல்லி ஆகும், கல்லி பெருசாகுது கம்பேரிட்டிவ்லி. ஸோ இந்த கல்லியெல்லாம் ஒன்றும் பெருசாகி சேர்ந்து தான் ரெவைன் ஆகும், ரெவைன் அப்படின்னு சொல்லி மண் அரிப்பை ஏற்படுத்தும், மண்ணை டிஸ்பிளேஸ் பண்ணிவிடும், மண்ணை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும் இல்லைங்களா. சரி, இப்போ மரங்கள் உள்ள பகுதிகளில் மழை பொழியுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ காடுகளில்
மரங்கள் உள்ள பகுதிகளில் மழை பொழியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஜாப் ஆஃப் த ட்ரீ என்ன அப்படின்னா, இந்த இன்டர்செப்ஷன் அப்படின்னு பேர். ஸோ மழை நீர், நான் மரங்கள் இல்லாத பொழுது நேராக பூமியை சென்ற அந்த நீர் நேராக போகாதிப்பேன். முதல் என்ன ஜாப் பண்ணுதுன்னா, இந்த ட்ரீஸ் வந்து இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது தான். தட் இஸ் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஜாப், இன்டர்செப்ஷன் அப்படின்னு பேர். முன்னே தடுக்கிறது, அந்த வேகத்தை தடுத்துரும் இல்லைங்களா, தடுத்துரும். தென் அதை தடுத்து ஒரு மூணு ஃபார்மில் தாங்க மழை நீர் வந்து பூமியை சென்று அடையும். மரங்கள் உள்ள பகுதிகளில் எப்படி மழை நீர் போய் பூமியை சென்று அடையுது, ஒரு மூணு விதமாக போகும். ஒன்று வந்து, இப்போ நம்ம பூமியில் இருக்கிற நம்மெல்லாம் ஏரிடு கண்டிஷனில் இருக்கிறோம், நமக்கெல்லாம் மழை நீர் உங்களுக்கு தெரியும், மழையை வந்து சொல்லப்போனால் நல்ல மழை பொழியுது, சாதாரணமாக 900 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் பொழியுது. ஏறத்தாழ மெஷர்மெண்ட்டெல்லாம் நிறைய எடுத்துருக்குறாங்க, 170 மில்லியன் ஹெக்டேர் க்யூபிக் மீட்டர் ஆஃப் ரெயின் தமிழகத்தில் பொழியுது. கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ் நமக்கு நிறைய ரெயின் பொழியுது. ஆனால் அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி வாட்டர் என்ன பண்ணுது, ஸ்டோர் ஆகாமல் எஸ்கேப் ஆகி கடலில் போய் சேர்ந்துருது. ஓகே, ஸோ இந்த முதல்ல என்ன பண்ணுறோம், இது இன்டர்செப்ட் பண்ணி, இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே மாடிஃபை ஆகி எல்லா மரத்தினுடைய பிரான்ச்சஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் அப்வர்டு டேர்ன்டு பிரான்ச்சஸ், எல்லா மரங்களினுடைய கிளைகளும் எப்படி இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். எங்கே நீர் வந்து கிரிட்டிக்கல் ஃபேக்டரோ, எங்கே நீர் ஆதாரம் கம்மியாக இருக்கோ, அங்கே இருக்கின்ற தாவரங்களினுடைய மரங்களுடைய கிளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி கிளையை வச்சுருக்கோம், புரியுதுங்களா. ஸோ அதை அப்படி இன்டர்செப்ட் பண்ணி, இதோ அந்த பாருங்கள் அந்த கடைசி மரம், அந்த கடைசி படம் பாருங்கள், அதெல்லாம் நம்மளுடைய பூமியில் உள்ள மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் நம்ம தமிழகத்தில் உள்ள மழை நீர் ஸ்கேண்டியாக உள்ள பகுதிகளில் இருக்க எல்லா மரங்களும், இப்போ நினச்சி பாருங்கள், எந்த மரமாவது இப்படி வச்சுருக்குதா, ஒரு ட்ரூப்பிங் பிரான்ச்சோடு இருக்கா, நம்மக்கிட்ட இருக்கிற மரங்கள் எதுவுமே இல்லை, எல்லா மரங்களும் மேல் நோக்கி தான் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு ஃபனல் மாதிரி, ஸோ அங்கே பட்ட நீர் அப்படியே கிளைகள் மூலமாக சேகரித்து அப்படியே வந்து ஸ்டெம்மு மூலியமாக இறங்கும், ஸ்டெம் ஃப்ளோ அப்படின்னு பேர். இந்த மேஜர் பார்ட் ஆஃப் த ரெயின் ஃபனல் மாதிரி கலெக்ட் பண்ணி ஸ்டெம்மு மூலியமாக டெலிவர் ஆகும், வெரி ஜென்டிலாக டெபாசிட் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு, முன்னாடி ஸ்ப்ளாஷ்ன்னு சொன்னேன், இப்போ மேஜர் சங்க் ஆஃப் த வாட்டர் வந்து ஸ்டெம் ஃப்ளோவாக டைவர்ட் ஆகி ஜென்டிலாக பூமிகிட்ட வந்து விழுகும். அதுதான், அதான் ஒரு மெக்கானிசம். திஸ் ஆல்சோ, இதை வந்து இப்போ கோனிஃபரஸ் ட்ரீஸ், இந்தாண்ட எண்டில் இருக்கிறது கோனிஃபரஸ் ட்ரீஸ், இதெல்லாம் கோனிஃபரஸ் வாட்டர். இப்போ ஐஸ் பீக்ஸ், ஐஸ் உள்ள இடங்களில் தான் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். அங்கே வாட்டர் இஸ் நாட் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர், வாட்டர் வந்து அங்கே லிமிடேஷனே கிடையாது. ஸோ நிறைய வாட்டர் வரும், அதனால் என்ன பண்ணும், தே வில் டென் டு டைவர்ட் மோஸ்ட் ஆஃப் த ரெயின் ஆஸ் கனோபி ட்ரிப், கனோபி ட்ரிப்பாக தான் டைவர்ட் பண்ணிவிடும். ஸோ வெரி லெஸ் வாட்டர் தான் ஸ்டெம் ஃப்ளோவாக வரும், அதனால தான் அங்கே கனோபி ட்ரிப்ஸ் அதிகம், புரியுதுங்களா. கனோப்பி அங்கே வாட்டர் இருக்கே, எங்கே பார்த்தாலும் வாட்டர் இருக்கே, ஐஸ் இருக்குது பூமிக்குள்ளே இருக்குது, எங்கே பார்த்தாலும் நீர் இருக்கே. ஸோ அங்கே இருக்கிற மரங்களுடைய பிரான்ச்சிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ட்ரூப்பிங் பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த படத்தில் நம்ம சொல்கிறது. ரெண்டாவது, கிளை தலைகள்லாம் கிளைகள் எல்லாம் பட்டு சொட்டு 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 சொட்டுன்னு ஒழுகும். ஓகே, அந்த மாதிரியான நீர் வந்து கன்சிடரபிளி லோ. அந்த ஸ்டெம் ஃப்ளோவோட கம்பேர் பண்ணுறப்ப கீழே பக்கத்தில் அந்த கிளா கிராஃப் போட்டிருக்கு, ஸ்டெம் எஸ்ங்கிறது அதிகம், ரெண்டு புறமும் வர்றது பேர் கெனோப்பி ட்ரிப்புன்னு பேர். கெனோப்பியை தொட்டு சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுகிறது பேர் கெனோப்பி ட்ரிப்புன்னு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு வகையான நீர் பூமியை சென்று அடையும். இது ரெண்டாவது. மூணாவது, இதெல்லாம் இல்லாமல் கூட, ஸ்டெம் ஃப்ளோ மூலியமாக அல்லாமல், கெனோப்பியை கூட தொடாமல், இடைப்பட்ட இடங்களில் ரெண்டு மரங்களுக்கு இடையில் கூட ஒரு சந்தில் சில துளிகள்லாம் நேராக பூமியை போய் சென்றடையும். நேராக சென்றடையிறது பேர் த்ரூஃபால், த்ரூஃபால் த்ரூவாக டைரெக்டாக போகிறது, அது பேர் த்ரூஃபால் அப்படின்னு. ஸோ இந்த மூணு வகையில் தான் மரங்கள் உள்ள பகுதிகளில் மழை நீர் பூமியை சென்றடையும். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா, ரைட்டா? ஓகே, அடுத்து இப்போ அடுத்த போர்ஷன் போகிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நான் சொன்ன திருக்குறளில் மணி நீரும் மண்ணும் மலையும், மலையும்னு சொன்னப்ப இரு புனலும் வாய்த்த மலையும் அப்படின்றா. மலைக்குள்ளே இரு வகையான நீர் இருக்குது, இரண்டு வகையான நீர் இருக்குது, அதுதான் சொன்னால் இரு புனல், புனல்னால் நீர், புனலும் வாய்த்த மலையும், வறு புனலும்ன்றா. வறு புனல்னால் வருகின்ற நீர், மழை நீர். மழை நீர் அல்லாத ரெண்டு வகையான நீர் இருக்குது, வறு புனலும் வல்லரனும் நாட்டுக்கு உறுப்புன்னு சொன்னாங்க. ஸோ மழை நீர் அல்லாத பூமிக்குள்ளே, அந்த மலைக்குள்ளே ரெண்டு வகையான நீர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வகையான நீர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டெம் ஃப்ளோவாக டெலிவர் ஆனிச்சு இல்லையா, இந்த ஸ்டெம் ஃப்ளோவாக வந்த நீர் உங்களுக்கு தெரியும், மண்ணுக்கும் வேருக்கும் நிறைய தொடர்பு இருக்குது.
வேருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நீரை தேடி போகும், நீர் வேரை தொடர்ந்து போகும், வேறு நீரை தேடி போகும், வேறு வந்து நீரை தேடி, இப்படியே ஒன்றோட ஒன்று தொடர்பில் அந்த பூமியினுடைய ஆழத்துக்கு போய்டும். ஸ்டெம் ஃப்ளோவாக டெலிவர் ஆன மேஜர் சங்க் ஆஃப் த வாட்டர் எங்கே போகுது, பூமியினுடைய ஆழத்துக்கு போய்டும், அடி ஆழத்துக்கு போய்டும். அதுக்கு பேர் பேஸ் ஃப்ளோ, அதுக்கு பேர் பேஸ் ஃப்ளோ அப்படின்னு பேர், உள்ளுக்குள்ளே போய்டும். அடுத்து இப்போ கெனோப்பி ட்ரிப்பு மாதிரி இருக்குது, கெனோப்பி ட்ரிப்பு மாதிரி இருக்குது, அங்கேயும் நான் முன்ன மாதிரியெல்லாம் மண்ணரிப்பை ஏற்படுத்தியெல்லாம் ஓட முடியாது. காடுகளில் நிறைய இலைத்தலைகள்லாம் இருக்கும், எல்லாம் கொட்டி அந்த சாயில் சாயில் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அங்கே ஹியூமஸ் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ ஹியூமஸ் சாயில் மூலிமா கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, வாட்டர் மூலிமா சாயிலை கிளாஸிஃபை பண்ணலாம், புரியுதுங்களா, ஹைட்ராலஜிக்கல் வியூ இருக்குது, தென் எடாஃபிக்கிலையும் பார்க்கலாம், சாயிலையும் இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இலைத்தலைகள்லாம் இருக்கிறதுனால அந்த பர்க்லேட் ஆகும், வாட்டர் வந்து வில் பர்க்லேட், வில் கோ டீப் இன் டு த சாயில். ஆக்சுவலி பர்குலேஷன் அப்படிங்கிறது இஸ் வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், வெர்டிக்கல் மூவ்மெண்ட், நேராக கீழே போகிறது. இன்னொரு வகையான மூவ்மெண்ட் இருக்குது, இட் இஸ் கால்டு இன்ஃபில்ட்ரேஷன் பேர், இன்ஃபில்ட்ரேஷனுங்கிறது சைடில் மூவ் ஆகும், தண்ணி இப்படி அப்படி இப்படி போகிறது பேர் இன்ஃபில்ட்ரேஷன் பேர். ஸோ இந்த நீர் வந்து பூமியில் விழுந்ததும் ஓடிட முடியாது, ரன் ஆஃப் ஆகாது, எடுத்து ஓடாது, ஏன்னா அங்கே இலைத்தலைகள்லாம் இருக்கிறதுனால ஸ்லோவாக தானே மழை பொடி போட்டு 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 இருக்கிறனால இட் கெட்ஸ் இன் டு தி சாயில், உள்ளுக்குள்ளே போய் இட் ஃபில்ஸ் தி சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ, சப் சர்ஃபேஸ், முன்னே பேஸ் ஃப்ளோன்னு சொன்னேன், அடுத்தது சப் சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் கீழே இருக்கிற பேர் சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ, அந்த காலத்தை ஃபில்அப் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வகையான நீர் தான், பேஸ் ஃப்ளோ சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ தான் அந்த மண்ணுக்குள்ளே போன நீருங்க, இல்லைங்களா, புரியுதா? ஓகே, அடுத்த நீர் ஒரு மழை பொழிஞ்சு சில அங்கேயும் எக்ஸஸ் ரெயின் இருக்கும், இட் வில் ரன் சர்ஃபேஸ் ஃப்ளோ, சில இடங்களில் மழை நீர் மேலே கூட லேசாக ஓடும், அது பேர் சர்ஃபேஸ் ஃப்ளோ, அதுதான், அது கூட மண்ணரிப்பு ஏற்படுத்தாது. நீங்கள் பாருங்கள் காடுகளில் நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது, நிறைய பார்க்குறோம், அதெல்லாம் சர்ஃபேஸ் ஃப்ளோ, நிறைய நீர்வீழ்ச்சிகள், அது மண்ணை எல்லாம் கொண்டு வருதா இல்லையா, சுத்தமான நீர், தெளிந்த நீர், அதனால தான் மணி நீரும்னே, மணி மூணு சுழி நீயே சொன்னேன் ஸ்பெசிஃபிக்காக, சுத்தமான நீர், மாசு இல்லாத நீர், எந்த கலங்கமும் இல்லாத நீர், தெளிந்த நீர் தான் அந்த சர்ஃபேஸ் ஃப்ளோவாக ஓடி அப்படி நீர்வீழ்ச்சியை கொண்டு வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ இதை மூணாவது பாயிண்ட் புரிஞ்சுக்க, ரெண்டாவது மூணையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா, சர்ஃபேஸ் ஃப்ளோ, சப் சர்ஃபேஸ் ஃப்ளோ, பேஸ் ஃப்ளோ. அடுத்த அடுத்த டைமென்ஷன் சொல்கிறேன் பாருங்கள், அடுத்த டைமென்ஷன் என்னென்னா, இப்போ மழை நீர் மழை பொழியுது, மழை நின்றுடுது, மழை நின்று பிற்பட அந்த சிஸ்டம், இப்போ நான் ஈக்கோ சிஸ்டம்னு சொன்னேன், அது ஈக்கோ சிஸ்டம்ங்கிறது வேரியஸ் கைண்ட்ஸு சைஸஸ், இப்போ இந்த மரம் இந்த மண் இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ நேரம் இருக்கும், நேரம் ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃப்ளோங்கிறது மழை நீர் நின்ற பிற்பாடு, மழை நீர் நின்ன பிற்பாடு ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த இடத்துல அந்த ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோ தெரியும், ஒரு சில நிமிடங்கள் தான். இப்போ நான் சொல்ல பாருங்கள், ஒரு 100% ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோம், 100% இருந்ததுன்னா அதில் ஏறத்தால் ஒரு 90-91% ஆஃப் வாட்டரு மரங்கள் உள்ள பகுதியில் பூமியினுடைய ஆழத்துக்கு போயிடும், 91% ஆஃப் வாட்டர் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகும், இன்ஃபில்ட்ரேட் ஆகும். அதில் ஒரு 60% ஆஃப் த வாட்டர், இதை அங்கே தெரியுது பாருங்கள், மேலிருந்து அபவுட் 91 சென்டிமீட்டர் ஆஃப் த வாட்டர் தான் இன்ஃபில்ட்ரேட் ஆகுது, இன்ஃபில்ட்ரேட் ஆகுது, மீதி அபவுட் 9% ஆஃப் த வாட்டர் ரன்னர்ஸ் அன்இன்ஃபில்ட்ரேட்டட் சர்ஃபேஸ் ஃப்ளோவாக ஓடும். ஸோ அந்த 91% வாட்டரில் ஒரு 60% வாட்டர் வந்து யுவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், யுவாப்ரேஷன் இருக்குது, பிளான்ட்ஸுங்க அப்சார்ப் பண்ணி அதை எடுத்துக்கும், யுவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு 60, இதில் இருக்கிற ஒரு 9%, ஒரு 7, மொத்தம் 67% ஆஃப் வாட்டர் இவாப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கு, 40% இவாப்ரேஷன், மீதி 27% டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அப்படி போகும். இப்போ இந்த பூமியில் போக பாருங்கள், அந்த 7% போக மீதி 2% ஆஃப் வாட்டர் ரன் அஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ, 2% ஆஃப் வாட்டர் வந்து ரன் அஸ் சர்ஃபேஸ் ஃப்ளோ. சர்ஃபேஸ் ஃப்ளோங்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா மழையின் பொழிந்த நேரத்திலிருந்து நின்ற நேரத்திலிருந்து ஒரு சில மணி துளிகள் தான், 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/2 hour, 1 hour அவ்வளோ நேரம் தான் அந்த சிஸ்டத்தில் அந்த நீர் இருக்கும், இந்த சர்ஃபேஸ் ஃப்ளோங்கிறது. வேறஸ் பூமியினுடைய சப் சர்ஃபேஸுக்கு போன வாட்டர் அது பார்த்திங்கன்னா நியர்லி 8% ஆஃப் த டோட்டல் வாட்டர் இந்த உட்டட் என்விரான்மெண்ட்டில், அந்த வாட்டர் வந்து அந்த மழை நின்ன நேரத்திலிருந்து மணிகளை தாண்டி அவர்ஸை தாண்டி நாட்கள் கணக்கில் அந்த பூமியிலே இருக்கும், நாட்கள் வார கணக்கில், வாரம் மாதம்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு அதுக்குள்ளே நீரை நிற்கும். வேறஸ் பேஸ் ஃப்ளோவாக போன வாட்டர் அது அனதர் 23% ஆஃப் தி வாட்டர் என்ன பண்ணும்,
அந்த மழை நேரம் நின்னதுல இருந்து நாட்களை தாண்டி வாரங்களை தாண்டி மாதங்களை தாண்டி வருடக்கணக்கில் பூமிக்குள்ளே இருக்கும். ஸோ பூமிக்குள்ளே நிறைய நேரம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி பூமிக்குள்ளே போன நீர் இருக்கு இல்லையா, இந்த நீர் தான் ஊற்றாக பிறக்கும். ஊற்று ஊற்று எடுக்குது இல்லையா, மலைகள் எல்லாம் பூமியிலேருந்து ஊற்று எடுக்குது. அந்த ஊற்று நீர் தான் ஃபில்டர்டு வாட்டர், அப்படியே எல்லாம் வெளியில் வரும். அங்கே தான் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன எகைன் ஓடைகள் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓடை அப்படிங்கிற பேர் சின்ன வாட்டர் ரன் ஆஃப் வாட்டர் பாடி. ஸோ அதை சின்ன சின்ன ஓடைகள், அந்த ஓடைகள்லாம் சேர்ந்து தான் ஆறாகும். ஆறுலாம் சேர்ந்து தான் நதி ஆகும். நதி தான் வாட்டரை எடுத்துகிட்டு வெளியில் போய் எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் பண்ணும், எல்லா ஊர்கள்லேயும். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாம் ஒரு எந்த ஊர் எடுத்துக்குவோம் நாட்டில், இதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் காடுகளில் உற்பத்தி ஆகாத ஒரு ஆறினுடைய பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம். காடுகளில் உற்பத்தி ஆகாத ஒரு ஆற்றினுடைய பெயர் இருக்கா? பாலாரா? சார் அங்கேயும் காடுகள் இருக்கு சார், இருக்கு காடுகள்லாம் மேலே இருக்குது, எங்கேயும் நிறைய ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு. இங்கே தான் தொடங்குது. பாலாறுன்னு தண்ணி ஓடாதனால பாலாறுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, நல்ல ஆறு பாலாறுங்கிறது உண்மையிலே பெரிய ஆறு. அந்த பக்கம் திருப்பத்தூர் அந்த வாணியம்பாடி அந்த பெல்ட்டில் உங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் இப்போ டேம்லாம் போடுறாங்க, நிறைய டேம்லாம் போட்டாங்க, இன்னும் அதையும் ஸ்பில் ஆகி நிறைய வாட்டர் வந்துருச்சு. அந்த ஊருங்கள்லாம் நிறைய ஊருங்கள்லாம் இருக்குது, எனக்கு பேரெல்லாம் மறந்துடுச்சு. மதனஞ்சேரி தும்பேரி அப்படின்லாம் ஊருங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அந்த ஆறு உற்பத்தி ஆகி தான் வருது. பாலாறுகளை என்ன அட்வான்டேஜ்னால் பாலாறுக்கு கரையே கிடையாது. ஆற்று கரை இருக்குல்ல, கரை இருக்காது பாலாறில், கரை இருக்காது. எல்லா ஆற்றுகளுக்கும் கரை இருக்கும். வேறு இந்த ஆறு வந்து நல்ல வெரி ஸ்ப்ரெட்டான ஏரியா. ஸோ அப்படியே என்டையர் ஸ்ப்ரெட்டில் தண்ணி ஓடிட்டு வரும். கரை இருக்காது ஊர் பாலாறு. ஓகே, எந்த ஆறுகளும் இல்லை, எல்லா ஆறுகளும் மரங்கள் உள்ள பகுதிகளில் தான் முதல்ல உற்பத்தி ஆகுது. அப்புறம் அங்கங்கங்கே ரிவர் கான்ட்ரிபியூட் பண்ணி, வாட்டர் ஷெட்டெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணி அது ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி நதிகளுடைய கரைகளில் தான் நாகரிகங்களும் தோன்றுச்சு இல்லையா. மொகஞ்சோதாரா ஹரப்பாவிலிருந்து இங்கே சிந்து சமவெளி நாகரிகம் எல்லா நாகரிகங்களையும் பாருங்கள், நாகரிகங்கள்லாம் எங்கே தோணுச்சு? நதியினுடைய கரையில் தான். இப்போ கூட நதியினுடைய கரையில் இல்லாத ஒரு நகரம், ஒரு நகரம் சேலம் மாதிரி, திண்டுக்கல் மாதிரி, மதுரை மாதிரி, வேலூர் மாதிரி எந்த நகரங்கள் இருக்கு இல்லையா? இப்போ இருக்கிற நகரங்களை விட்டுருங்க, எல்லா நகரங்களும் ஆற்று படுகையில் தான். ஆற்று படுகையில் ஏன்னா நீர் ஆதாரம் தான் முக்கியம், நீர் உள்ள பகுதிகளை தான் செட்டில் ஆகியிருக்கான், அங்கே தான் நாகரிகமே தோன்றியிருக்கு. ஸோ அதனால் இந்த நீர் தான், ஆற்றாக பெருகி வந்த நீர்கள் தான் போய் எல்லா இடங்கள்லையும் கண்மாய் இறப்புறது, ஏரிகள் இறப்புறது, வாய்க்கால் மூலியமாக எல்லாம் ஃபில்லப் பண்ணி பூமியில் செலுத்தி நான் சொன்ன மாதிரி டெல்டா ரீஜனுக்கு வந்து அந்த டெல்டாவில் ஸ்ப்ரெட் பண்ணது, புரியுதுங்களா? ஸோ இந்த பகுதிகளுக்கு இப்போ நாம் குடிக்கிற தண்ணி, நீங்கள் குடிக்கிறீங்களா வீரானம் தண்ணி, யாருக்கு நன்றி சொல்லணும்? ஆ, சோழர்களுக்கு. வீராணத்தை கட்டினவர் அந்த மரத்துக்கு சொல்ல மாட்டீங்க, அந்த காடுக்கு சொல்ல மாட்டீங்க இல்லையா. அவர் அந்த ஆற்றுல காவிரியில் தண்ணி வந்தது, அதனால் அந்த வீராண ஏரியை கட்டினார். பரிதான் காவிரி ஆற்றுலேருந்து வந்தது. காவிரி எங்கே உற்பத்தி ஆகினதுங்கிறது உங்களுக்கு தெரியும், குடகு மலைகள்லேருந்து. அப்புறம் நிறைய ரிவர் சமராவதி பவானி மாதிரியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதை நான் சொன்ன ஆறுகள்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி நதியாக வெளிப்படுறது. ஸோ இந்த நீர்லாம் இப்போ நாம் குடிக்கிற நீர்கள்லாம் மழை நீர், மரங்கள் சேமித்த நீர், மரங்கள் மண்ணுக்குள்ளே செலுத்திய நீர். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா அவர் எதை எதோ சொல்லியிருக்கலாம்ல. ஒரு நாடுன்னு சொன்ன திருவள்ளுவர் என்னன்னு சொல்லி, செல்ஃபோனு, ரயிலு, ஏரோப்ளைன் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. இதெல்லாம் இருந்தால் தான் நாடுன்னு சொன்னாரா இல்லையா? ஆ, இயற்கை இயற்கை, அதில் குறிப்பாக மரங்கள், மரங்கள் தான் மற்ற எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் அதை குறிப்பாக சொன்னார், அதுக்கு தான் ஊமையை சொன்னார். ஸோ இந்த நீர் இது ஒரு புறம்.